நான் போய் சங்கத்தை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் சினிமாவில் நான் ஒரு பொடியேன். இருந்தாலும் சங்குகள் கூட்டமாக வாடுகின்ற இடம்தான் சங்கம் என்று பெயர். நார்த் இந்தியாவில் சாமி கும்புறதுக்கு சங்கு ஊதுவாங்க, இங்கே தென்னிந்தியாவில் சங்கம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் மிக கவனமாக இருங்கள். சங்கத்தில் வரதுங்கிறதே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னா நானும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர். நான் சினிமாவுக்கு வந்து 35 ஆண்டுகள் ஆச்சு, எனக்கு எதிரிகளே கிடையாது. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவனா. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் எதிரியாக இருக்கிறான். எங்கள் சங்கம் 2000 ரூபா தான் பணம் இருந்துச்சு. ஒரு 40 லட்சம் ரூபாயை எப்டியில் போட்டு இறந்து போனவர்களுக்கு 15000 ரூபா கொடுத்தான். அங்கேருந்து 2000 எதிரி சாம்பல்லேருந்து போத்துக்கிறான். அதனால் இனி கேள்வி கேட்குறான், நீயே அந்த பணத்தை அப்படி செஞ்சங்கிறான். அதனால் எந்த சங்கத்திலையும் இடைஞ்சலுக்குன்னு ரெண்டு பேர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. எவனும் நமக்கு செலவிக்க மாட்டான். நாம் சம்பாதித்த தொழிலுக்கு நாம் என்ன திருப்பி கொடுக்குறோங்கிற ஒரு பதிவு தான் அது. அதனால் நீங்கள் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னொன்று, பெருந்தலைவர் கட்சி நடத்தக்கூடிய என்ஆர் தனபாலன் ஐயா அவர்களுக்கும் நான் மணிக்கூல் இசைக்கு தடின்னு ஒரு பாட்டு எழுதினவன். விஜிபி சாரை பற்றிலாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வீட்டுக்கு செல்ல பிள்ளைனான். அடுத்து படத்துக்கு வருவோம். ஏன்னா இந்த சினிமா சில பேருக்கு வந்து ரொம்ப பதமாக கிடச்சிடும், சில பேருக்கு இதமாக கிடச்சிடும், சில பேர் அதமாக கிடச்சிடும், சில பேருக்கு வதமாகவும் கிடைக்கும். ஆனால் அந்த வதத்தை பதமாக மாற்றுவதற்குரிய அது. சினிமாவை நம்பி சினிமாவில் சின்சியராக இருந்தால் எவனுமே கெட்டுப்போக மாட்டான், சத்தியமாக. ஆனால் அதுக்கு தகுதி உள்ளவனாக தன்னை ஆக்கிக்கணும். அதை யாரும் ஆக்கிக்கிறதில்ல. சினிமாவில் உள்ள அந்த டைவர்ஷனில் போயிடுறாங்க, அப்புறம் சினிமாங்களை கெடுத்துச்சுங்கிறாங்க. சினிமாவில் தான் நான் போட்டிருக்க இந்த எல்லாமே எனக்கு சினிமா போட்ட பிச்சை. அதனால் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு வட்டத்துக்குள்ளார குதிச்சவன் வந்து திருப்தி அடைஞ்சு வெளில போகவே மாட்டான். ஆனால் சில பேர் ஒரு கையை வச்சுக்கிட்டு எவனும் உள்ளார கொதிக்கக்கூடாதுன்னு இருப்பான். முன்னோடிகளுடைய சாதனையை நீங்கள் போற்றி பாராட்டுங்கள், பயப்படாதீங்க. அற்புதமான இசையமைப்பாளர் ரவி அவர்கள். அவர்கள் எந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் நிறைய மேதைகள் இந்த நாட்டில் இருக்காங்க, மனிதநேயம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு அரகண்ட் நீங்கள் அந்த ராமரே மக்களுக்காக வந்தான், காந்தியே மக்களுக்காக வந்தார், நபிகள் நாயகமே மக்களுக்காக வந்தார், ஜீசஸ் கிரைஸ்ட் மக்களுக்காக வந்தார். ஆனால் இந்த சினிமா வெற்றி, சினிமாங்கிறது மூணு எழுத்து. சிகரத்தில் நின்றால் உங்களுக்கு மாலை போடும், நீங்கள் சிதறி நின்றால் வேறு மாதிரி மாலை போடும். அதனால் வெற்றியை சர்வமும் நாசமாயிடும் கர்வம் வந்தார். அதனால் சினிமாவில் கண்ணதாசனுடைய கால் தூசிக்கு பொறாதவர்கள் நல்லா. நானே 8000 பாட்டு எழுதிட்டேன் சினிமாவில், 2000 பாட்டு 6000 பாட்டு. இருந்தாலும் அந்த பாட்டை தொடக்குள்ளே ஒரு அச்சமும் பயமும் இருக்குது. ஏன்னா அவன் தொட்ட உயரத்தை தொட முடியல, சாவரத்துக்குள்ளே ஒரு டச் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். ஆனால் ரவி மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆவார்கள். இந்த படம் முருகு மந்திரம், அப்புறம் ரவியே பாட்டு இருக்கார், கொஞ்சம் வருத்தம்தான். நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குன்னு. இருந்தாலும் கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதற்கான காரணத்தை இவர் அறியவும் இல்லார் என்று அந்த பேசிய பாரதியினுடைய வரிகள் அந்த ஏழ்மையின் சோகத்தை சொல்லுகின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஒரு படம்ங்கிறது தெளிவு ரவி அறிதல், தெளிவு தர முறிதல், கண்ணீர் துளி வர உள்ளுறுக்குதல்னா. ஒரு விஷயத்தை தெரியாமல் இங்கே நெடுவாசல்னு சொல்லி ஒரு படம் எடுத்தீங்கன்னா நெடுவாசலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒரு டயலாக்கு கூட மிக அற்புதமாக இருந்துச்சு. நாங்களெல்லாம் செல்வத்தை தேடுறதுக்காக அருளை தேடினோம், செல்வம் தோணும் அருளை லைட்டாக தள்ளி வச்சோம். ஆனால் அருள் செல்வம் அவர்கள் ரெண்டையும் சேர்த்து பெறுவார்கள். நிச்சயமாக இந்த ஹீரோ வந்து எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக இருக்கார். அதனால் நிச்சயமாக நமக்கு பார்த்த முகங்களில் மாற்றம் வேணுங்கிற காலங்கள் வந்துருச்சு. இமயமலை வந்து இருக்கிற அந்த புகழ் கொல்லிமலைக்கும் இருக்கும், பரங்கிமலைக்கும் இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட் கடையில் எல்லா ஸ்வீட்டும் இருக்கும். எதையும் எதோடையும் ஒப்பிட வேண்டாம். நிச்சயமாக அந்த சினிமா சின்சியர் அவர்களை வாழ வைக்கும், வாழ வைப்பதற்குரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் கேஆர் சாருக்கும் பாட்டு இருக்கேன், கரெக்டாக பேசுவார். கலகலன்னு ஒரு பாட்டு எழுதினார், கலகலக்கும் மணியோசைன்னு எழுதினா கரெக்டாக காசு கொடுத்துட்டு. அண்ணாச்சியை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் மேதைகள் சில இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். சில இடத்துலேருந்து சிலர் போனால் தான் அந்த இடமே சந்தோஷமாக இருக்கும். சில இடத்துக்கு போகிறது நம்ம சரணாகதி ஆகிடுவோம். பார்த்தோன்னே யார் எஸ்எஸ்சி சாரா அப்படி இப்படின்னு சரணாகதி ஆகும். சில இடத்துக்கு நம்ம தலைவிதி போய் உட்காந்துருப்போம், வெள்ளியும் போக முடியாது, சொல்லவும் முடியாது. அதனால் இந்த சினிமாங்கிறது எல்லாருக்கும் தகுதி உடையது. அதனால் முன்னோடிகளை மதியுங்கள் எல்லாருமே. இப்போ நான் ஒரு 2000 பாட்டு இருக்கேன், ஆனால் புது கவிஞர் என்னை பார்த்தோன்னே சேர்த்து குடிச்சிட்டு ஒன்றும் அந்த பிரைஸோட நன்னிலம் போலியான்னு நான் எப்படியா போவேன்? எக்ஸ் சினி போயிட்டுன்னு போட்டுட்டு இங்கே தரண்ட ஒரு கடை வைப்பேன், எனக்கு வேறு தெரியாது. அதனால் கர்வம் வேண்டாம், எல்லோரும் வர முடியும். நாங்கள்லாம்
ரெண்டரை மணிக்கு இளையராஜாவுக்கு ஜால்ரா 14 மணி நேரம் போடுவானா, ஒரு பாட்டுக்கு மாசத்துக்கு வயிற்று பிழைப்பு. என்னை நம்பி 4-5 வயிறு இருக்கு. அவர் எப்போ மூடு வந்து பாட்டு தருவான்னு தெரியாது. எப்பயாவது மூடு வரக்குள்ள நமக்கு ஊரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு 2:30 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு போவேன். 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 6 மணிக்குள்ளார பாட்டு எழுதுவேன். 2.5 மணி நேரம் 25 வருஷம் தூங்கினதுனால தான் நான் பெற்ற இந்த வெற்றி அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார சாமி தான் வெங்கடாஜலபதி. நைட்டு 12 மணி வரைக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, காலைல 2:30 மணிக்கு எழுந்திரிச்சிடாரு. ஹார்டு ஒர்க் பண்ணுறாரு, நிறையா கிடைக்குது. ஹார்டு ஒர்க் பண்ணால் கிடைக்குங்கிறதை சொல்லி நன்றி கூறி அமைகிறேன். வதம் எல்லோருக்கும் இதமாகவும் பதமாகவும் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். முடிஞ்சு எல்லாரும் பாட்டு எழுதிட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் ஒரு டைட்டில் 2 வரி எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பல பல.